நமஸ்காரம். இப்போ நான் என்ன தேர்தல் பற்றி சொல்ல வந்திருக்கேன் நினச்சிருப்பீங்க. இல்லை, நான் வந்து COVID-19 அதுக்கு எதிர்த்து உள்ள வேக்சினேஷன் பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேர்தல் கிலாட்டா அந்த கொண்டாட்டத்தில் வந்து இதை நம்மளோட உயிரை பாதுகாத்து வச்சுக்கிறத பற்றி நம்ம மறந்து போயிடக்கூடாது. சரி, இப்போ எத்தனை பேர் உங்களில் வேக்சின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அரசு இதுக்கு யாரையுமே நிர்பந்திக்கவில்லை. ஆனால் நான் என்னோட அனுபவத்தில் எந்த ரியாக்ஷனும் எனக்கு இல்லை, நான் போட்டு முடிச்சாச்சு. அப்போது நீங்கள் வந்து இதை செய்யணும்னு, இது நம்மளோட கடமை அப்படிங்கிறதுனால நான் இதை பற்றி பேச வந்திருக்கேன் இன்றைக்கி. அதாவது நோய் தொற்று அப்படிங்கிறத அது வந்து பரவாமல் பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கையிலையும் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, வேக்சினேஷனை பற்றி ப்ரொபகேட் பண்ணுறோம். இப்போ ஒரு வாட்டி நீங்கள் வந்து வேக்சினேட் பண்ணியாச்சுன்னா மறுபடி இதெல்லாம் அணிய வேண்டாமா, மாஸ்க் அணிய வேண்டாமா, இல்லை வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் காப்பாற்றப்பட வேண்டாமானா அது கட்டாயம் அது பாட்டில் செஞ்சுட்டு தான் இருக்கணும். சமூக இடைவெளி விட்டு தான் நீங்கள் நடமாடணும், மாஸ்க் போட்டு தான் ஆகணும். ஆனால் அதையும் தாண்டி இந்த வேக்சினேஷனை நீங்கள் பண்ணிக்கோங்க. 1.5 மாதம் இடைவெளி விட்டு அதுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால 1.5 மாதம் இடைவெளி விட்டு நீங்கள் மறுபடி போய் போட்டுக்கலாம். இப்போ இது போடும்போது லேசாக தலைவலி வரலாம், உடம்பு வலிக்கலாம், காய்ச்சல் வரலாம். எல்லாருக்கும்லாம் வரல, எனக்கெல்லாம் எதுவுமே வரல, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வரலாம் லேசாக. அப்படி வந்ததுனாக்கா பேரஸ்டமால் எடுத்துக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து நான் இப்போ வாசிக்க போகிற நிறைய டிசீசஸ் அவங்களுக்கு எல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து முதல் இதுவாக ட்ரீட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். அதாவது ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ், கிட்னி, லிவர், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட், சிரோசிஸ் லிவர், அப்புறம் லுக்கேமியா, மயலோமா, கேன்சர் தெரப்பி, சிக்கிள் செல் டிசீஸ், போன் மேரோ ஃபெயிலியர், தலசேமியா, இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும், ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் முதல்ல போய் இந்த இதை வந்து எடுத்துக்கணும், வேக்சின் எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து ரெண்டு விதமான வேக்சின் இருக்குது. ஒன்று வந்து கோவிஷீல்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கோவேக்சின். கோவேக்சின் பியோர் கவர்மெண்டோடது, கோவிஷீல்டு தனியாரோடது. இப்போ நீங்கள் வந்து இதை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கலாம், 250 ரூபாய் ஒரு டோஸுக்கு கேட்பாங்க. இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் போயும் எடுத்துக்கலாம். இப்போ கோவேக்சின் ஆனாலும் 2 டோஸ் எடுக்கணும், கோவிஷீல்டு ஆனாலும் 2 டோஸ் எடுக்கணும். இதை வந்து அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா 2-8 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. கோவிட் வந்து ரெக்கவர் ஆகிட்டேன் அதனால் இதை செய்யணுமா அப்படின்னா கட்டாயம் செய்யுங்க. உங்களோட இம்யூன் பவரர், இம்யூன் ரெஸ்பான்ஸை இது வந்து ரொம்ப கூட்டும். அதனால் 2 முறையும், ஆனால் 2 முறையும் ஒரே வேக்சினை போடுங்க. அதுதான் நான் சொல்ல வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏன் இதை பற்றி இந்த சமயத்தில் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு வந்து ரொம்ப கன்சர்ன்ஸ் இருக்குது இந்த விஷயத்தில். ஏன்னா இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, போன மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 3000 ஃப்ரெஷ் கேசஸ் வந்திருக்கு தமிழ்நாட்டில். 12 பேர் செத்து போயிருக்காங்க. வேக்சின் வந்து வேக்சினா என்ன அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கேட்டப்போ சில பேர் சொன்னாங்க, நாங்கள் இதெல்லாம் போட போகிறது இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க ஏதாவது வந்து நான் இறந்து போகிறத விட நான் போடாமே இருந்துக்கிறேன், அப்புறம் விதிவசம் அப்படின்னுலாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டூப்பிடான ஒரு பேச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேக்சினானா என்ன, இட் இஸ் நாட் அ நார்மல் இன்ஜெக்ஷன். அது வந்து நோய்க்கான மருந்து இல்லை. இது என்ன பண்ணுதுன்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஊசி மூலமாக இதை தடுக்கிறோம். எப்படி தடுக்கிறோம் அப்படின்னாக்கா, மிக சின்ன அளவில், சிறிய அளவில் அந்த வைரஸையோ பாக்டீரியாவையோ அது இறந்து போன ஸ்டேஜ்லேயோ அல்லது அது உயிரோடி இருக்கும்போதோ அதை வந்து அதை வீக்கெண்டு வைரஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா வீக்கெண்டு பாக்டீரியான்னு சொல்லலாம். அதோட இதை வந்து ரொம்ப அதை வீக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆன பின்னாடி அதை வந்து ஒரு பகுதியை நம்மளோட உடம்புக்கு உள் செலுத்துகிறாங்க. இது வந்து நோய் தொற்று ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை அப்படி ஏற்படுத்தி ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ண வைக்கிது. அப்போது இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த தடுப்பூசிக்கு எதிர்வினை ஆற்றும்.
அதுதான் நம்ம வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்து வச்சுக்கிறோம். இப்போ சப்போஸ் கொஞ்ச நாள் கழித்து எப்போவானோ நீங்கள் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது துரதிருஷ்டவசமாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொற்று ஏற்படும் போது உங்களோட உடம்பு, இது ஏற்கனவே இந்த ரிஹர்சலை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால இம்மீடியட்டாக என்ன பண்ணணுக்கா ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணி டிஷம் 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 சொல்லிட்டு அதை ஃபைட் பண்ண, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த நோயை நம்ம அந்த கிருமி தாக்கும்போது நம்ம அதை திருப்பி தாக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த உடம்பில் நம்ம செய்து வச்சுக்கிறது தான் நம்ம வேக்சினேட் பண்ணுறதோட முக்கியமான விஷயம். அதனால் ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகணும், அது கடக்கடன்னு உருவாகி அப்போ வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. அது இதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பூஸ்டர் டோஸும் போடுறோம். எல்லா வாட்டி எல்லா இதுக்கும் வேக்சினேஷனுக்கும் நம்ம பூஸ்டர் டோஸ் போடுறதில்லை, ஆனால் சிலதுக்கு போடுறோம், இந்த இதுக்கும் நம்ம போடுறோம். வேக்சினேஷனுங்கிறது எல்லாம் நம்ம முதல்லேருந்து போட்டுகிட்டே இருக்கிறது தான், பிறந்த இதுலேருந்து கக்குவா நீர்மல் அது இதுன்னு எவ்வளோத்துக்கெல்லாமோ நம்ம போடுறோம், அதனால இதையும் போட்டுக்கலாம். ஃப்ளூக்கு கூட போடுவாங்க வெளிநாடுகள்லாம். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வந்தது, 26 வயசு ஹரிஹரிணின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் டாக்டர், அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டும் கூட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் கூட, அவங்க வந்து COVID-19 போட்டு ஒரு மாதமான பின்னாடி அவங்க டைக்ளோஃபினாக் போட்டுக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் வீட்டில் போட்டிருக்காரு, அவரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தான். அப்போது அவங்க மெடிக்கல் முடிச்சுட்டு பிஜி பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து டைக்ளோஃபினாக் வந்து அனஃபெக்லெஃபெலட்டிக் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதுக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டு முடித்த இந்த 2 டோஸ் COVID-19 இதுக்கும் வேக்சினேஷனுக்கும் யாதொரு சம்மந்தமும் இல்லை. அதெல்லாம் புரியாமல் இவங்க பாட்டுக்கு ஏதோ இல்லாமல் நம்ம பரப்புகிறோம் ஸ்டூப்பிடான நியூஸை. இப்போ தடுப்பூசி அதுக்கு காரணமாக, அவளோட மரணத்துக்கு தடுப்பூசி காரணம் இல்லை. இப்போ உங்களுக்கு சப்போஸிங் ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை வந்து காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு டோலோ 650 எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏதோ ஒரு பாராசிட்டமால் எடுத்துக்கோங்க, டைக்ளோஃபினாக் வேண்டாம், அவ்வளோதான். இப்போ 45 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கோவிட் வந்து தாக்கும்போது அது சாவில் முடியறத நம்ம பார்க்குறோம். அதனால அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து 30 crores மேலே 30 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். அதனால நம்ம ரொம்ப அதை பற்றி யோசிச்சு அதுக்கு வந்து நம்ம தயாராக வேண்டியது இருக்குது. மார்ச் கடைசியில் மட்டும் 54,000 ஃப்ரெஷ் கேசஸ் நமக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து மகாராஷ்டிராவில் மும்பை வந்து திணறுதுன்னு சொல்லலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி இது வந்து எத்தனையாவதோ ரவுண்டு வருது, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வைரஸ் எல்லாம் வந்து புத்திசாலி தான், ஆனால் நம்மளை விட அதி புத்திசாலி கிடையாது. இந்த வைரஸ் சூப்பர் வைரஸும் கிடையாது, அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் மியூட்டன்ட் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. எப்போ அந்த மியூட்டன்ட் ஏற்படும் அப்படின்னாக்கா வைரஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறச்சே அது வந்து மியூட்டேஷன்ஸ் ஏற்படும். நம்ம ஆன்டிபாடிஸை ஏமாத்திட்டு அவங்க நைஸா நம்ம உடம்புக்குள்ள புகுந்துருவாங்க. அது வந்து ஆனால் சூப்பர் வைரஸ் ஒன்றும் இல்லை அவங்க, அதனால நம்ம பயப்பட வேண்டாம். அவங்கக்கிட்ட எந்த மேஜிக்கெல்லாம் எதுவும் இல்லை, மேஜிக் வேண்ட் வச்சுட்டு நம்மளை வந்து வந்து தாக்கத்துக்கு வராங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போது இந்த நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து ரிப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை காப்பி, அது எல்லாமே காப்பி தான், ஜீனோம் காப்பி பண்ணுறாங்க வைரஸ். அப்போ நம்மளுமே வந்து இப்போ காப்பி பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பாஸ் ஒருத்தங்க இருக்காங்க, சீக்கிரம் கொண்டா அப்படின்னு சொல்லி விரட்டினாங்கன்னா நம்ம தப்பாக எழுதிடுவோம் இல்லையா, ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல தப்பாக எழுதிடுவோம். அந்த மாதிரி இந்த ஜீனோமை இவங்க காப்பி பண்ணி அவசரமாக பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன தப்பு நடக்கத்தான் செய்யும், அந்த மாதிரி நடக்கிறது தான் மியூட்டேஷன். ஸோ ரொம்ப உண்மையாக தான் அந்த வைரஸும் உழைச்சிட்டு அவங்க எல்லாம் தன்னை ரிப்ளிகேட் பண்ணுறாங்க, ஆனால் தவறுகள் நடக்குது. சில சமயம் இதனால அந்த வைரஸே செத்தும் போகிறாங்க. அதனால் நம்ம வந்து ஏதோ நம்மளை எதிர்த்து சதி பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியம் இந்த நம்மளோட மாஸ்க் வந்து எல்லாம் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக தான் வாங்கணுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. துணியில் நீங்களே தச்சு எடுத்துக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் தச்சு கொடுக்கலாம். அதை சுத்தமாக துவைச்சி நம்ம போட்டுக்கணும். அதையெல்லாம் ட்ரில் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிற அளவுக்குலாம் அந்த வைரஸ்க்கு எதுவும் இல்லை. அவங்க நம்மளை தாக்கணுங்கிறதுக்கும் இதை செய்யலாம், அவங்க பாட்டுக்கு ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக முடியுது, அவ்வளோதான். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நம் அரசாங்கத்துக்கு இந்த தேர்தல்களை தமாக்கா அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்மளுக்கு நேரடியாக நம்மளை பாதிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தயவு செய்து ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட நம்ம வந்து இந்த கோவேக்சின் இல்லைன்னா கோவிஷீல்டு ரெண்டில் ஒன்று போட்டுட்டு அதையே திருப்பி 1.5 மாதம் கழித்து ரிப்பீட்டும் பண்ணணும். நாம் சேஃப்டியாக இருந்தோம்னா தேசம் சேஃப்டியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.